வணக்கம். இப்போ நான் சமீபத்தில் காஞ்சிபுரம் போயிருந்தேன். ரோட்டரி மாவட்ட கூட்டத்துக்காக நான் போயிருந்தேன். ரொம்ப அற்புதமாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. 3500 பேர் கலந்துக்கிட்டாங்க. அதில் எங்களுடைய பட்டிமன்றம் இருந்தது. காலையிலேருந்து நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டே இருந்தேன். அன்றைக்கி நல்ல மழை வேறு சாரலாக பேஞ்சிக்கிட்டே இருந்தது. காஞ்சிபுரத்துக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, புஷ்பேஷி ஜாதி புருஷேஷி விஷ்ணு நாரீசரம்பா நகரேசி காஞ்சின்னு வடமொழி புலவர் ஒருத்தர் சொல்கிறார். பூக்களிலே சிறந்தது ஜாதிப்பூ, புருஷர்களில் சிறந்தவன் மகாவிஷ்ணு, பெண்களில் சிறந்தவள் ரம்பை, நகரங்களில் சிறந்தது காஞ்சி. சொன்னவன் வந்து வடநாட்டு புலவன் சொல்கிறான். ஏன் அப்படின்னா, பல்கலைக்கழகங்கள் இருந்த இடம் எப்படி நாலாந்தா மாதிரி இங்கே பல்கலைக்கழகங்கள் இருந்த இடம் வந்து காஞ்சி, கோயில்கள் நிறைந்த இடம் காஞ்சி. நம்ம மதுரையே கோயில் நகரம்ங்கிறோம். மதுரை வந்து விழா நகரம் தான். கோயில் நகரம் எதுன்னு கேட்டிங்கன்னா காஞ்சிபுரம் தான். இந்த காஞ்சிபுரத்தில் பல்வேறு கோயில்கள் இருந்தாலும் நம்மளை ரொம்ப வியக்க வைக்கக்கூடிய கோயில் எதுன்னு கேட்டிங்கன்னா, 7ஆம் நூற்றாண்டில் அதனுடைய பிற்பகுதியில் ராஜசிம்ம பல்லவனால் கட்டப்பட்ட கைலாசநாதர் கோயில் தான். இந்த கோவிலுடைய அழகை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, நீங்கள் போகிற போதே ஒரு விமானம் ஆகாயத்திலேருந்து இறங்கி வந்து நிற்கிதோ அப்படிங்கிற மாதிரி தோணும். இந்த கல்களை தடவி பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா, பிண்டி என்கின்ற ஒரு வகையான சுரசுரப்பான கல் வகையில் இது கட்டப்பட்டதுங்கிறாங்க. அது வந்து கடல்ல இருந்து எடுத்தோம்னா அந்த கல் மூலமாக அது கட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது மேலே வாதாபி புலிகேசி படையெடுத்து வந்தபோது அவன் இதனுடைய கலைநயத்தை பார்த்துட்டு இந்த கோவிலை இடிக்காமல் போயிட்டான்னு சொல்கிறாங்க. எல்லாம் இடிச்சுட்டான் ஒரு பகுதியை, பாக்கி வந்து இருக்கிறது தான் இப்போ இருக்கிறதுன்னு ஒரு இது உண்டு. நான் பார்த்துட்டே போகலாம். பல்லவர்கள் தாங்க மலைகளை குடந்து குடைவரை கோயில் கட்டினாங்க. ஒற்றைக்கல் சிற்பங்களை வச்சு கோயில்களை உருவாக்குனாங்க. அதே போல இந்த கோவிலுடைய அழகும் அப்படிப்பட்டது. இதனுடைய அதிட்டானம் தொடங்கி கீழே வரைக்கும் முழுவதும் கல்லால் ஆக்கப்பட்டது. உள்ளே இருக்கக்கூடிய சிவபெருமான் 16 பட்டைகளை உடைய சோடசலிங்கமாக காட்சி தருகிறார். ராஜசிம்ம பல்லவனும் அவனுடைய மகனாகிய 3ஆம் மகேந்திரவர்மனும் மனைவி ரங்கபதாகை என்கின்ற பட்டத்தரசியும் சேர்ந்து தான் இந்த கோயிலை உருவாக்கியிருக்காங்க. அதற்கேற்றபடியாக ஏற்றபடியாக அவர்களுடைய அந்த சிறப்புக்கு ஏற்றபடியாக கோயில் அமைந்திருக்குது. முன்மண்டபம், உள்ளே இருக்கிற அந்த அற்புதமான சிற்பங்கள் எல்லாமே. இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, உலகளந்த பெருமாள்னு சொல்லக்கூடிய எம்பெருமான் திருமால் வாமன அவதாரம் எடுத்து பிறகு விஸ்வரூபம் எடுத்து உலகை இழந்த காட்சி தமிழ்நாட்டில் 3 இடத்துல தான் இருக்குது. திருக்கோவலூர், காஞ்சிபுரம், சிதம்பரம். இதில்தான் உலகளந்த பெருமாள், அதாவது தமிழ்நாட்டில் 3 இடத்துல இருக்குன்னு சொன்னேன். அதில் ஒரு இடம் அந்த கைலாசநாதர் கோயில். காலை மேலே தூக்கி உலகத்தை அழைக்கிறார். 3 அடி மண் கேட்ட மாவழி சக்கரவர்த்த முதல் அடியில் உலகத்தை, ரெண்டாவது பிரபஞ்சத்தை, 3வது அடி எங்கேன்னு கேட்டார். அது அப்படி கேட்ட இடம் தான் இந்த இடம். இது திருக்கோவிலூரில் ஒன்று, இங்கே ஒன்று, சிதம்பரத்தில் ஒன்று. அதே போல் நீங்கள் அந்த கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா புனர்ஜனனி அப்படின்னு அந்த சின்ன துவாரத்து வழியாக உள்ளே போய் வெளியே வந்தோம்னா நம்முடைய பிறவி துயர் போயிருச்சுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி அதெல்லாம் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்கள், இந்த கோயிலை நான் என்னோடய குழுவினரெல்லாம் பட்டிமன்றத்துக்கு வந்திருந்தவங்க எல்லாம் போய் பார்த்தோம். அங்கே முன்னே இருக்கக்கூடிய நந்தி, அதே போல் கோபுரத்தினுடைய அழகு, சுற்றுப்புறம் இருக்கக்கூடிய அந்த சிறப்புகள், இவை எல்லாவற்றையும் கூடிய மட்டும் நான் வந்து நேரடியாக போய் பார்த்து எடுத்துருக்குறேன். அதையும் நீங்கள் பாருங்கள். கைலாசநாதர் கோவிலுக்கான ஒரு அடையாளமே இதுதான், இந்த ஐடென்டிஃபிகேஷன், இந்த இந்த இடம் தான். இதுதான் இந்த கோபுரத்தினுடைய மிக அற்புதமான அழகான இடம். சிவகாமியின் சிவதம் படித்தோம்னா அதில் நமக்கான பல விஷயங்கள் சொல்லப்படும். ஆனால் பிற்காலத்தில் தான் இதை பற்றிய செய்திகள் எல்லாமே நமக்கு வருது. இந்த கோயில் வந்து கைலாசநாதர் கோயில்ங்கிறது இதனுடைய உலகளந்த பெருமாளும் இதனுடைய சிறப்பு. வாய்ப்பு கிடைக்கிறப்ப ஒரு முறை மறக்காமல் காஞ்சிபுரம் போனால் வரதராஜ பெருமாள் கோயிலுக்கும் காஞ்சி காமாட்சி கோயிலுக்கும் சென்று வருவதைப் போல மறக்காமல் கைலாசநாதர் கோயிலை பார்த்து வாருங்கள். ஏனென்றால் பல்லவர் கட்டிடக் கலைக்கு இது ஒரு சான்று. நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். அவருக்கு மூத்தவர் ஞானசம்பந்தம் இருக்கார், அதுவும் பிரமாணமான தமிழ், அதையும் அவரே சொல்லுவார். கண்டிப்பாக கேளுங்க, நான் கேட்டுட்ருக்கேன். வணக்கம்.
அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.